ஹலோ வீவர்ஸ் இப்போ வந்து மைக் வெல்கம் டு மை சேனல் இப்போ வந்து பாருங்கள் நம்ம பீன்ஸு பண்ணலாம் பீன்ஸு கறி பண்ணலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் ஒரு இன்ச் நீளத்துக்கு பீன்ஸ் எல்லா பீன்ஸையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அதை ரெண்டாக கிழிச்சுக்கணும் ரெண்டாக இப்போ வச்சுக்கணும் இந்த மாதிரி இதை பாருங்கள் நான் பண்ணுறேன் பாருங்கள் அது மாதிரி நடுவில் விட்டு அப்படி ரெண்டாக பிறந்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணலாம் பெரிய பீன்ஸாக இருந்தால் நாலாக உள்ள விட்டு பண்ணிக்கணும் நீங்கள் வந்து இது ரெண்டாக பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் நீங்கள் நிலமாக ஒரு இன்ச் நீளத்தில் நான் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஒரு வானலி அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பில் வானலி வச்சுட்டு அதில் ஒரு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஜீரகம் கடுகு ரெண்டும் போட்டுக்கோங்க ஜீரகமும் ஒரு ஸ்பூனு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டு அது நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் அதில் ஆனியன் ஒன்று ஒரு பெரிய வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன் அந்த காய் கிலோ பீன்ஸுக்கு ஒரு பெரிய வெங்காயம் அது போட்டுக்கோங்க போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லாவே நல்லா கொஞ்சம் வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வதங்கட்டும் அது பீன்ஸ் வதங்கினதுக்கு பின்னாடி இங்கே தக்காளி ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அந்த ஒரு தக்காளியும் அதிலே போட்டுருங்க போட்டுட்டு அதையும் வதக்குங்க வதக்கிட்டு அதுலேயே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் இதையும் போட்டு உப்பையும் போட்டுடணும் அது வந்து ரெக்கார்டிங் வந்து இல்லை அதனால நான் சொல்லிடுறேன் இந்த பாருங்கள் இருக்குது எல்லாமே அது போட முடியல அது ரெக்கார்டிங் போயிடுச்சு நீங்கள் அதெல்லாம் இது மூணையும் போட்டுட்டு அதாவது மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் மூணையும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பும் போட்டுருங்க அதுலேயே போட்டுட்டு கிண்டிட்டு இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது அதையும் எடுத்துக்கோங்க சிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூனு ஒரு டீஸ்பூனு போட்டுக்கலாம் போட்டுட்டு அது நல்லா பச்சையாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நம்ம நல்லா வதக்கணும் இது பாருங்க இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு போ போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அந்த நறுக்கி வச்சுருக்க பீன்ஸை போடணும் இப்போ வந்து பாருங்கள் இது நல்லா செவந்து நல்லா வந்துடுச்சு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பீன்ஸ் வந்து கறி வந்து ரொம்ப சாதத்துக்குலாம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இதில் சாதம் போட்டு பிசைஞ்சாலே சாப்பிட்ட பிள்ளைங்க சாப்பிட்றோம் அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செமையாக இருக்கும் இப்போ வந்து இதில் நம்ம இந்த பீன்ஸு நறுக்கி வச்சிருக்க பீன்ஸை போட்டுடலாம் அந்த பீன்ஸை போட்டுட்டு நான் வந்து பச்சையாக போட்டிருக்கேன் வேக வைக்காமல் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஒருத்தரம் ஒரு விசில் விட்டுட்டு அது போடுங்க கொஞ்சம் சீக்கிரமாகும் கொஞ்சம் வேக வச்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும் நான் கொஞ்சம் லேட்டாகும் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் ஆனால் நான் பச்சையாக தான் போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக வேணும்னா நீங்கள் வேக வச்சு போட்டுக்கலாம் போட்டு அதை பண்ணிவிட்டு நல்லா மசாலா எல்லா காயிலையும் போடுற மாதிரி நல்லா கிண்டிக்கணும் கிண்டி எடுத்துட்டு அது பாருங்கள் நல்லாவே வந்துடும் உ பாருங்க உப்பு அப்போ பத்தலைன்னா இப்போ அந்த காய்க்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்போ அந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் போட்டேன் தக்காளி வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கணும்னு இப்போ வந்து நம்ம காய்க்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கரெக்டாக போட்டுருங்க உப்பு மட்டும் கொஞ்சம் கூட போட்டுடாதீங்க கரெக்டாக போட்டுக்கோங்க போட்டுட்டு அதில் கறி மசால் மட்டன் மசால் ஒரு ஸ்பூனும் சாட் மசாலா அரை ஸ்பூனும் போட்டுக்கோங்க மட்டன் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் போடணும் சாட் மசாலா அரை ஸ்பூன் போடணும் அதில் தான் நல்லா போட்டு அதை நல்லா வணக்கணும் அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் வதங்குனதுக்கப்புறம் நல்லா வதங் வதங்கும் அது வந்து மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அப்புறமா அடிக்கடி திறனை பார்த்து தீஞ்சு போயிடாமல் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் இப்போ மூடி வச்சிடலாம் மூடிட்டு இப்போ பாருங்கள் இப்போ வந்து அப்படி இது கொஞ்சம் அந்த இதெல்லாம் வணங்கி கொஞ்சம் இருக்குது இருந்தாலும் நம்ம அது ஒரு ரெண்டு நிமிஷம் விடுங்க விட்டுட்டு அது அதுக்கு அதுக்கடையில் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாருங்க இது வந்துடுச்சு இதில் கொஞ்சம் இப்போ தண்ணி கொஞ்சம் இது இன்னும் வேகணும் இன்னும் காய் சரியாக வேகலை நம்ம என்ன அதனால நான் என்ன கொஞ்சம் தண்ணி விடுறேன் தண்ணி விட்டு நான் மூடி வைக்க போனேன் தண்ணி பாருங்கள் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நான் மூடி வச்சுருவேன் வேகட்டும் ஏன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது நீங்கள் கொஞ்சம் வேக வச்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும் இது ரொம்ப சகர் சாப்பாட்டுக்கெலாம் பாருங்கள் சகருக்கெலாம் நீங்கள் மட்டன் வாங்காத அன்னைக்கு சிக்கன் வாங்காத அன்னைக்கெலாம் சகர் சாப்பாட்டுக்கு சாம்பாருக்கு இந்த சாப்பாட்டுக்கு தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் சப்பாத்தி சாப்பிட்றவங்க கூட சப்பாத்தியும் தொட்டு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கட்டி கொடுத்து விடலாம் சாப்பாடு போட்டு இதில் கிளறி எது வேணாலும் செய்யலாம் ரொம்ப மட்டன் டேஸ்ட்டுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா இது போட்டு கொஞ்சம் தண்ணி நான் வந்து தண்ணி தெளித்து ஊற்றிருக்கேன் ஊற்றி தண்ணியில் கொஞ்சம் வேகிட்டேன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் பச்சையாக போட்டால் ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வேக வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு குயிக் ஆகிரும் சரியா பாருங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இது வர எப்படி இருக்குன்னு நல்லாயிருக்கும் இது எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க யார் வே பீன்ஸ் வேணான்னு சொன்னவங்க எல்லாம் சொல்லுவாங்க தேங்காயோ பருப்போ எதுவும் தேவையில்லை நம்ம சாதாரணமாக அதிகமாக பண்ணுறது எல்லார் வீட்லேயும் தேங்காயும் பருப்பும் போட்டு பாசி பருப்பும் போட்டு போட்டு தான் நம்ம பொரியல் பண்ணுவோம் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடும் எல்லாருமே பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க நீங்கள் நிச்சயம் செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் பாருங்கள் அது பாருங்கள் வெந்துருச்சு இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெரட்டி எடுத்துட்டேன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது எப்படி வேறு ஒன்றுமே இல்லை தேங்காய் கிடையாது பருப்பு கிடையாது மிளகாத்தூள் நான் டிஸ்ரிஸ்னில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் அதில் எல்லாமே மெஷர்மெண்ட் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் இது மூணு போடுறது வந்து அந்த ரெக்கார்டிங் வந்து ஏதோ ஒரு கோளராயிருச்சு அதனால் அது உங்களுக்கு வரலை அதனால தான் நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப மறந்துடாதீங்க மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மல்லி தனியாத்தூள் இது மூணும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுருங்க அவ்வளோதான் இது போட்டுட்டு பாருங்கள் எப்படி சுருண்டு அழகாக நல்லா வந்துடுச்சா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாேருக்கும் சோ சாம்பாருக்கு இதுக்கு எல்லாமே எல்லாம் எனி ஃபுட்டுக்கும் இது சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும் மெயின் டிஷ்ஷாக கூட சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்லாம் எல்லாம் செய்யலாம் ஒன்றுமே இல்லை ஒரு இதே கிடையாது இது நல்லா இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க நிச்சயமாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ போட்டோம் கிலோ போட்டேன் இப்போ அது எவ்வளோ ஆயிடுச்சுன்னு பாருங்கள் அவங்கவுங்க வீட்டு தேவைக்கு அளவு போட்டுக்கோங்க நான் கிலோவுக்கு அளவுக்கு கொடுத்துருக்கேன் காய்கிலோ பீன்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வேக வச்சு போட்டுருங்க ஒரு பிரச்சனையே கிடையாது நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாம் இல்லை தாளித்ததுக்கு பின்னாடி கூட நீங்கள் வேக வச்சு குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுக்கலாம் ஏன்னா தாளித்ததுக்கப்புறம் எல்லா மசாலாவும் பெரட்டிட்டு குக்கரில் லேசாக தண்ணி தெளித்து ஒரு விசில் விட்டு கூட நீங்கள் எடுத்து திரும்ப நீங்கள் வானிலையில் கொட்டி கிண்ணலாம் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் அது உங்கள் விருப்பம் பச்சையாக போட்டால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்காக தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஃபுல்லாக பாருங்கள் அதான் நான் கேட்குறது அடுத்த ரெசிபியோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்யூ